விருந்தை உபசரிப்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் மேற்கொள்வனாக்கு விருந்து கொண்டு வரேன். அஞ்சு நாலஞ்சு பேர் எனக்கு தெரிஞ்சவங்களை நண்பரை கொண்டு வரேன். அவர் மனமுகிழும்படி நீ உணவு சமைத்து தருகிறாய், விருந்து உபசரிக்கின்றாய், நீ நீடு வாழ்க. நான் ஏழை எளிய மக்களை கொண்டு வருவேன், பசியாற்ற வேணும்னு நினைக்கிறேன், எனக்கு துணை இருக்க வேணும் தாயே, அப்படி மனசுக்குள்ள. அதான் சொன்னேன், நமக்கு துணை நாம் கொண்டு வர நம்மை நோக்கி வர விருந்திற்கு உதவி செய்யும் போது கருணை கடல் தர்ம பிரபோவல் கருணை வள்ளல் நம்மை நோக்கி வர விருந்தினருக்கு நம்ம நோக்கி வர விருந்தினருக்கும் உறவினர்களுக்கும் பஞ்சபராரிகளுக்கும் மனமுகந்து அன்னதானம் செய்யக்கூடிய மனைவி அமைத்தால் அவன் வணங்க அவள்தான் அவன் நான் கணவன் மட்டும் வணங்க வேண்டியதை நானும் வணங்குவேன். கணவன் மட்டும் கணவனுக்கு மட்டும் அவள் கடவுள் இல்லை, நானும் வணங்கக்கூடிய கடவுள் அவள். பெண்கள் தயவு இல்லாமல் ஒருவன் கடை தேர முடியுமா? பெண்களை விட்டு எங்கடா போக போகிற நீ? மனைவி பிள்ளைகளை விட்டு நீ எங்கே போக முடியும்? யாருக்கு அன்னதானம் செய்வே? எந்த உருந்த உசரிப்பே? எந்த நண்பருக்கு உன போட்ட நண்பர்களுக்கு நீ மன நிறைவு செய்ய முடியும்? அவள் தான்டா உனக்கு கடவுள். உன் ஜென்மத்தை கடை தேற்றுவதற்குரிய கடவுள் மனைவி. உனக்கு துன்பம் வரும்போது பேசி உன்னுடைய துன்பத்தை வரும்போது மலர்ச்சொல் தரக்கூடிய பிள்ளைகள், பாசம் உள்ள தாய் தந்தை, பாசம் உள்ள பிள்ளை உறவினர்கள், உயர்ந்த பண்புள்ள நண்பர்கள், இவர்களை நன்கு பயன்படுத்தி கொண்டு ஜென்மத்தை கடைத்திட்டுவான். அறிவாளி அவதான் செய்வான். அப்போ அழியக்கூடியதை கொண்டு அழியக்கூடியது ஒன்றை கொண்டே அழிவில்லாத வாழ்க்கை பெற்றுக்கொள்ளுகின்ற அவர் சிறப்பறிவு எதுன்னு கேட்டான். அதுதான்டா கடவுள் தன்மை, அதுதான் சிறப்பறிவு. அது யாரால் வந்து பெரியவன் தான் செய்வான், பெரியவர்கள் அறிந்து கொள்வார்கள் வாழ்க்கத்தை. அப்போ இதெல்லாம் இப்படி எல்லாம் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் செய்து கொள்ள வேண்டும். நாள் விடை விட வீணாக்கக்கூடாது, நாட்கள் வீணாக்காமல் உபசரிக்க வேண்டும், இருந்து உபசரிக்க வேண்டும், அன்னதானம் செய்ய வேண்டும், மனைவிக்கிட்ட அன்பு காட்ட வேண்டும், மனைவி குற்றம் செய்தால் மன்னிக்க வேண்டும், பிள்ளைகள் எது தவறு செய்தால் மன்னிக்க வேண்டும், இப்படியெல்லாம் நண்பர்கள் தவறு செய்தால் மன்னிக்க வேண்டும். பகைமை பாராட்டக்கூடாது, பகைமை வளர்த்தால் என்னாகும்? மன அமைதி கெடும். பகைமை வளர வளர மன அமைதி கெடும், புண்ணியம் செய்வதற்கு தடையாக போகும். சரி, இத்தனைக்கும் வசதி வேண்டுமே, நிச்சயம் தருவான் ஆசா நகதீசன், நந்தீசன் தருவார், ஞானபடிதன் தருவார், உனக்கு பொருள் தருவா. உன்னை புரிந்து கொண்டான், வாழ்க்கையை பற்றி புரிந்து கொண்டான், இத்தனையும் புரிந்து கொண்டான், தன்னை பற்றி புரிந்து கொண்டானா? அதையும் புரிந்து கொண்டான். முதன்மை நாளுக்கு நாட்கள் ஆகுது, ஒவ்வொரு நாட்களாக நம்மை நமக்கு முதன்மை வரத்தான் செய்யும், முதன்மை வந்து கொண்டே இருக்குது. எல்லாம் நம்ம சேகரிக்க பொருள் புறாவும் முதன்மை வரத்தான் செய்யும், வந்துக்கிட்டே இருக்கு, நாளாக நாளாக வயசாகிட்டே இருக்கு. ஆனால் நம்ம செய்த புண்ணியத்துக்கு மட்டும் வயசாகவே இல்லை. மனைவி துணை கொண்டு, பிள்ளைகள் துணை கொண்டு, தாய் தந்தை துணை கொண்டு, அண்ணன் தம்பி துணை கொண்டு, நண்பர்கள் துணை கொண்டு புண்ணியத்தை செய்துக்கிட்டே இருக்கிறான். புண்ணியத்துக்கு இளமை இருக்குது, செய்யக்கூடிய மனிதனுக்கு வயசாகிட்டே இருக்குது. புண்ணியத்துக்கு நாளுக்கு நாள் இளமை மிகுதியாகும், ஒளி உண்டாக்கும் புண்ணியத்துக்கு. இத்தனை கடையில் என்ன செய்கிறான்? பூஜை செய்ய நேரம் இல்லை, பூஜை செய்ய உட்கார்க்கிறான், பிள்ளைங்க சத்தம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.